ஹாய் ஹாய், வெல்கம் டு கடைவோ. ஸோ இந்த எபிசோட் ஆஃப் த ஊப் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ரைட் கண்டென்ட்ஸ் டு அன் எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல். அதாவது இந்த கேஸில் அது எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலுக்கு எப்படி கண்டென்ட்ஸை ரைட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம எப்பவும் போல் லாஸ்ட் எபிசோடில் பார்த்த கோட் அப்படியே மாடிஃபை பண்ணி கற்றுக்கலாம். ஓகேயா? ஸோ இங்கே ஸ்கேனர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருந்தோம் ரீட் பண்ண. நம்மளுக்கு இதை ரீட் பண்ண வேண்டாம், அதனால ஸ்கேனரை வந்து நம்ம தூக்கிடலாம். ஸ்கேன் நமக்கு தேவையில்லை. ஃபைல் தேவையா? ஆமாம், ஃபைலில் தான் ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைல் கிளாஸ் வந்து நமக்கு தேவை. ரைட் பண்ண போகிற ஃபைல் நேம் வந்து எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி, அது ஓகே தான். அப்போ ரைட் பண்ணதுக்கு ஸ்கேனர் மாதிரியே நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம், அவர் என்ன கிளாஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைல் ரைட்டர் அப்படின்னே ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகே, ஸோ இம்போர்ட் ஜாவா டாட் ஐஓ டாட் ஃபைல் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ இந்த ஃபைல் ரைட்டர் அப்படிங்கிற கிளாஸில் எப்படி ஸ்கேனருக்கு இந்த எஃப் இன்புட்டாக கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த ஃபைல் ரைட்டருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்க போகிறோம். ஓகேயா? ஃபைல் ரைட்டர் இதுக்கு வந்து எஃப் டபிள்யூ அந்த மாதிரி சும்மா ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோம். நியூ ஃபைல் ரைட்டர் ஆஃப். இதுக்கும் அந்த ஸ்கேனருக்கு எப்படி வந்து இந்த ஃபைல்லேருந்து ரீட் பண்ண, சிஸ்டம் டாட் இனுக்கு பதிலாக இந்த ஃபைல்லேருந்து ரீட் பண்ணி எஃப் ஆர்குமெண்ட்டாக கொடுத்தோம், அதே மாதிரி ரைட் பண்ண போகிறது எந்த ஃபைலில் அப்படிங்கிறத இங்கே ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறோம். ஸோ இந்த கேஸில் எஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டில் தான் வந்து எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டியை வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எஃப் அப்படிங்கிற இந்த ஃபைலில் தான் போய் ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் ரைட்டர் சொல்லிட்டோம். இந்த ஃபைல் ரைட்டர் அப்படிங்கிற கிளாஸில் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது, ரைட் ரைட் லைன்ஸ் ஆஃப் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த இதை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எஃப் டபிள்யூ டாட் ரைட் ஆஃப். இப்போ இந்த ரைட்டில் வந்து லேட்டஸ்டே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இங்கே இன்புட்டாக கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அங்கே யூஸ் பண்ண அதே வச்சுக்கலாம். ஸோ ஹலோ கோடாவோ வியூவர்ஸ். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதை ரைட் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு விஷயம் வந்து இங்கே முக்கியமாக நோட் பண்ணணும். ஓகே, லாஸ்ட் எபிசோட்லையுமே சரி இந்த எபிசோடுமே சரி நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் இந்த ஸ்கேனர் அந்த கேஸில், இந்த கேஸில் ஃபைல் ரைட்டர் இதை வந்து க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் எ குட் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ எஃப்டபிள்யூ டாட் க்ளோஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியில் கொடுத்தா அது ஸ்கோப் இல்லைங்க, நல்லா இறக்காமிக்கும். ஸோ உள்ளேனாலும் கொடுத்துக்கோம். ஓகே, ஸோ என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரைட்டர் ஆப்ஜெக்டிவோ இல்லை அந்த கேஸில் ஸ்கேனர் அந்த ரீடர் ஆப்ஜெக்டிவோ நம்ம க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல கன்வென்ஷன். ஸோ அதனால சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது வந்து ஃபர்தராக ஃபைல் ஹேண்ட்லிங்கை வந்து நம்ம இன் டீட்டெயில் படிக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து ஜாவாவில் பார்க்குறப்ப அதை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு ஃபைல் ரைட்டரோ இல்லை ஒரு ரீடருக்கு ஸ்கேனரை ஓப்பன் பண்ணோன்னா கடைசியில் அந்த ஆப்ஜெக்ட் வச்சு அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோ. ஓகே, ஸோ இதுக்கான அவுட்புட் என்னவாக இருக்க போகுது, இந்த ஹலோ கோடேவோ வியூவர்ஸ் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் மட்டும் நம்ம எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டியில் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஓகே, அவுட்புட் எதுவுமே வரல, ஏன்னா எதுவுமே ப்ரிண்ட் பண்ணல. பட் நம்மளுக்கு அந்த எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் போய் பார்த்தா ஹலோ கோடேவோ வியூவர்ஸ் மட்டும் இருக்கணும் இல்லையா? ஸோ எக்ஸாம்பிள் டிஎக்ஸ்டி ஒன்று இருக்குது, பார்த்தீங்கன்னா ஹலோ கோடேவோ வியூவர்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங் மட்டும் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் டிஎக்ஸ்டியில் இருக்குது. ஸோ எசென்ஷியலி இதை வேணால் நான் கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ ரன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஹலோ கோடேவோ வியூவர்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங் வந்து இங்கே ரைட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து திரும்ப இந்த எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி ஃபைலில் வந்து ரைட் பண்ணலாம். ஸோ இதுக்கும் அதே மாதிரி ட்ரை கேட்ச் எல்லாம் கொடுக்கணும், எஃப் டாட் க்ளோஸ் கொடுக்கணும், இதே மாதிரி இருக்குது. ஸோ இதில் நமக்கு வந்து இன்டீஜர் ரைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா இதே ரைட் ஃபங்க்ஷன் தான், இங்கே ஸ்ட்ரிங் கொடுக்க போதெல்லாம் ஒரு இன்டீஜர் கொடுங்க, 555 சொல்லிட்டு ஒரு இன்டீஜர் கொடுங்க. இப்போ இந்த கேஸில் ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரன் ஆகி முடிச்சா இன்டீஜர் வந்து இங்கே ரைட்டாக இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு கேரக்டர் ரைட்டான மாதிரி இருக்குது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரீம்ஸாக வந்து இதை பிரிச்சுருப்பாங்க, கேரக்டர் ஸ்ட்ரீம் பைட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த 555 அப்படிங்கிற இந்த நம்பரை ஆஸ்கி வேல்யூஸ் மாதிரி நம்ம என்கோட் பண்ணி கேரக்டராக காம்போம் இல்லையா? ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கும்னு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இந்த 555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஒரு சர்டன் ஆஸ்கி வேல்யூவில் ரெஸ்பெக்டிவாக ஒரு கோடு இருக்கும் இல்லையா, ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் தான் வந்து நம்மளுக்கு ப்ரிண்ட் ஆகியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை ரைட் பண்ணால் நமக்கு வர்ற இந்த வேல்யூ வந்து அந்த கேரக்டர் தான். ஸோ இதை இதே இது நம்ம கோட்ஸ்குள்ளே கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 555 அப்படிங்கிற
இந்த நம்பர்ஸே வந்து அங்கே போய் ரைட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா 555 நம்பர்ஸ் ரைட்டாக இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அங்கே ரைட் பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரிங்காகவே கொடுங்க, அது அப்படியே அந்த ரெஸ்பெக்டிவ் கேரக்டர்ஸ் அங்கே போய் வந்து நம்மளுக்கு ரைட் ஆகியிருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங்கில் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் வந்து பேசிக்காக பண்ணுறோம். இதுலேயே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இங்கே ரீட் பண்ணதுக்கு வந்து நம்ம ஃபைல் ரீடர்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸை வச்சு கூட நம்ம ரீட் பண்ணலாம். அதில் வந்து ரீட் ரீட் லைன்ஸ் இந்த மாதிரிலாம் மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ரீட் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் வந்து ரீட் பண்ணதுக்கும் ரைட் பண்ணதுக்கும் மட்டுமே வந்து இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து இஃப் யூ கவர் ஜாவா இன்டெப்த் அதில் வந்து வரும். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ஊப்ஸில் நம்மளுக்கு தேவையான கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த சீரீஸை வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஊப்ஸ்னால் என்ன, அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங்னா என்ன, அதில் பேசிக் கோர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹூப்ஸ் என்ன, அப்சாக்ஷன், பாலிமார்ஃபிசம், என்கேப்சுலேஷன், என்ன ரிட்டன்ஸ் இதெல்லாம் என்ன, அதில் இருக்க கோர் கான்செப்ட்ஸ் என்ன, அதை எப்படி கோரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்துருப்போம். அதே சேம் டைம் ஃபைல் ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது இதெல்லாமே வந்து பார்த்துருப்போம். இன்டர்ஃபேஸஸ் பற்றி பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஹூப்ஸோட பேசிக்ஸாக வந்து சொல்கிறோம். ஸோ இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து சேனலில் போகிறது பிடிச்சிருந்தா, இதே மாதிரி நாங்கள் வந்து பைத்தானுக்கு பண்ணியிருக்கோம், அட் சேம் டைம் சி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் வந்து பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி சீரீஸ். ஸோ இஃப் யூ லவ் தி சீரீஸ் ப்ளீஸ் ட்ராப் அ லைக் அண்ட் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு கோடைவோ. பை பை.